ஓம் கம் கணபதியே நமக, அச்சிதம் கேசவம் சத்யபாமதவம் மாதவம் ஸ்ரீதரம் ராதிகாராகிதம் இந்திரா மந்திரம் சேரசசுந்தரம் தேவகி நந்தனம் நந்தசம் சந்ததி வசு தேவசூதம் தேவம் கம்சானூர் மாத்திரம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஐவகை பொருள் நான்கு கணம் குணங்கள் மூன்றும் செய்வனை என்று மட்டும் யாவரும் திகப்பென்ற பொயில் அகலங்கான பொற்கதிர் விட்ட புத்தியல் போட்டி போட்டி. ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வணக்கம். சரியான திருப்பின பொருத்தம் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். உங்கள் நல்வாழ்த்துக்களுடன் ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வளமுடன் வாழ்க. மகாகவி காளிதாசன் ஜாதக சந்திர சந்திரிகை என்ற நூலில் திருமணம் செய்து கொள்ள 11 விதமான பொருத்தங்களும் செவ்வாய் தோஷத்தை பற்றியும் எழுதியிருக்கிறார். ஜென்ம நட்சத்திரம் ஆண் பெண் இருப்பாளருக்கும் தெரிந்தால் திருமண பொருத்தம் பார்க்கலாம். இருவருக்கும் தெரியாவிட்டால் இருவருடைய பெயர் நட்சத்திரத்துக்கு பார்க்கலாம். பெண்ணுக்கு ஜாதகம் இல்லாவிடின் ஆண் பிறந்த நட்சத்திரத்துக்கும் ஸ்திரீ பெயர் நட்சத்திரத்துக்கும் பார்க்கலாம். பெண்ணின் நட்சத்திரத்துக்கு ஆணின் நாம நட்சத்திரத்திற்கு பார்க்கல் ஆகாது. பெண்ணுக்கு வந்து ஜாதகம் இருந்து பையனுக்கு வந்து ஜாதகம் இல்லைன்னா இந்த பேர் பொருத்தம் வந்து அவ்வளோ சிலாக்கியப்படாது. ஆனால் அப்படி இருந்தால் ரெண்டு பேர்த்துக்கு பெயர் பொருத்தம் மட்டும் பார்த்துக்கிறது மிக உசிதம். அதாவது வந்து பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திரம் முதல் ஆணினுடைய ஜென்ம நட்சத்திரம் வரை எண்ணி பார்க்க வேண்டும். சொல்லப்பட்ட 10 பொருத்தங்களில் நாடி தவிர பாதிக்கு மேல் இருந்தால், அதாவது 6 பொருத்தம் நலம் தினம் கணம் யோனி ராசி ரச்சு, இந்த 5 பொருத்தங்களும் மிக முக்கியமானவை. தினமும் ரச்சும் மிக மிக சிலாக்கியம். 10 பொருத்தங்கள் உள்ள நட்சத்திர தினம் கணம் யோனி ராசி ரச்சி வைந்து முக்கியம். பிராமணருக்கு அதிபதி ராசி அதிபதி, சத்திரியருக்கு கணம், வைசியருக்கு ஸ்ரீ தீர்க்கம், சூத்திரருக்கு யோனி பிரதானமாக பொருந்த வேண்டும். 10 பொருத்தங்களுக்கு 5க்கும் மேற்படின் உத்தமம், 5 பொருந்தின் மத்திபம். நட்சத்திரங்களை கொண்டறியும் பொருத்தங்களில் கிரக நிலையை கண்டறியும் பொருத்தமே மிகவும் முக்கியமானது. மிருசிஷம் மகம் சுவாதி அனுஷம் இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்த வது வரன்களுக்கு எந்தவித பொருத்தம் பார்க்காமல் திருமணம் செய்யலாம். செவ்வாய் தோஷம் மட்டும் பார்க்க வேண்டும். ரத்து தட்டினால் கூட விவாகம் செய்யலாம். காலவிதானம் ஆண் ராசியே பெண் லக்னமாக அமைந்தாலும் பெண் ராசியே ஆண் லக்னமாக அமைந்தாலும் அதே 10 பொருத்தத்தில் சிறந்த பொருத்தமாகும். ஜாதக சந்திரிகையில் கடைசி சுலோகமாக எந்த பெண்ணிடத்தில் தன் மனசானது இயற்கையாக பொருந்துகிறதோ அவங்களையே புத்திசாலியான ஆண்மகன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீ காளிதாசன் அவர்கள் எழுதியுள்ளார். இது ஒருவரை ஒருவர் விரும்பி செய்து கொள்ளும் திருமணம். இது தெய்வ சங்கல்பம். இவர்களுக்கு பொருத்தம் பார்க்க வேண்டியதில்லை என்பது கருத்தாகிறது. யஸ்யாம் மன சமயுக்தாம் தாமேவ விவேகேத் புத சர்வானு குண லாபேபியோ மனோ அனுகுணதா அதிகாவா மனோ ஜெயந்து மாண்டவியே என்றபடி மாண்டவ ரிஷியின் வாக்கானது பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் பரஸ்பர சிநேகமானால் திருமணம் செய்ய சாஸ்திரத்தில் இடமுண்டு என்றும் சகுனம் பார்த்து விவாகம் செய்யலாம். சனத்து பிரகஸ்பதி என்ற பிரகஸ்பதி வாக்கு இருக்கிறது. 10 பொருத்தங்களில் ரஜு உள்பட 5க்கு மேல் இருந்தால் சுபம், 5 இருந்தாலும் குறைந்தாலும் சகுனம் பார்க்க வேண்டும். நட்சத்திர தோஷம் மூலம் கேட்ட ஆயிலும் விசாகம் இந்த 4 பிள்ளை நட்சத்திரமாகில் விவாகத்தில் தோஷமில்லை. ஸ்திரீ நட்சத்திரமாகில் தோஷம் உண்டு. எந்த விதமெனில் பெண் நட்சத்திரம் மூலமானால் மாமனாருக்கு தோஷம். ஆயிலியம் மாமியாருக்கும் கேட்டை மூத்த சகோதரனுக்கும், மூத்த சகோதரன் அப்படின்னா அந்த வரனுடைய மூத்த சகோதரன், விஷாகம் இளைய மைத்துனம் கொழுந்தினார் என்று சொல்வார்கள் தோஷம். ஆணுக்கு இந்த தோஷமெல்லாம் கிடையாது.
பெண் தன் பெற்றோர்களால் தாரை வார்க்கப்பட்டு பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீடு செல்வதால் பெண் ஜாதகத்திற்கு மட்டுமே இந்த தோஷம் உண்டு. ஆணுக்கு புகுந்த வீடு என்ற ஒன்று இல்லாமையால் ஆண் ஜாதகருக்கு இந்த தோஷங்கள் கிடையாது. பிரம்மரிஷி விவாகத்தில் கல்யாணத்தில் மூலம் ஆயில்யம் கேட்டை விசாகம் இவை பிள்ளை நட்சத்திரமானால் தோஷமில்லை, பெண் நட்சத்திரமாகில் மட்டும்தான் தோஷம். மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண் தன் புருஷனின் தந்தையாரை கொள்வாள். முதல் பாதத்தில் பிறந்தால் தந்தையாருக்கு ஆகாது. மற்ற ரெண்டு மூணு நாலு பாதங்களுக்கு இந்த தோஷம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால் நாலு பாதம், ஞாயிற்றுக்கிழமைக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் நாலு பாதம் தோஷமாகும். சந்திர பகவான் சுபருடன் சேர்ந்து சுபர் பார்வை பெற்று மூணாம் இடம் சுப சம்பந்தமாயின்னு இந்த தோஷம் கிடையாது. பிரம்மரிஷி வாக்கியத்தில் இருக்கு. மூலம் ஒன்றாவது பாதம் பெண்ணை தகப்பு நிற்கிற பிள்ளை விவாகம் செய்யக்கூடாது. முதல் பாதம் முக்கியமாக கூடாது. தனுசு மகரம் மேஷம் கன்னி சிம்மம் மாமனார் லக்னமானால் தோஷமில்லை. மூனில் ராகு கேது நின்ற ஆண் பெண் இருவரையும் மனம் முடித்து வைப்பது தோஷ நிவர்த்தி. வளர்புரை மூலம் நட்சத்திரமானால் தோஷம் சற்று குறையும். தேய்பிரை மூலமானால் தோஷம் தோஷமே தான். ஞாயிறு மூல நட்சத்திரம் மாமனாருக்கு கெடுதி. செவ்வாய் மூல நட்சத்திரம் விஷக்கன்னிகா தோஷம் உண்டு. ரிஷபம் விருச்சிகம் சிம்மம் கும்ப லக்னங்களுக்கு பிறப்பவர்களுக்கு மூலம் சுவர்கலோகம், மூலம் நட்சத்திர தோஷம் கிடையாது. மிதுனம் துலாம் கன்னி மீன லக்னம் மூலம் பாதாள லோகம் தனநாசம். மேஷம் தனுசு கடகம் மகர லக்னம் மூலம் பூலோகத்தில் மார்க்கிய மூலம் சர்வநாசம். மூல நட்சத்திரத்தின் மொத்த நாளிகையை 12 பாகமாக பிரித்து கொள்ள வேண்டும். ஒரு பாகத்துக்கு தோராயமாக 5 நாளிகை வரலாம். இதில் 5 பாகத்தில் தோராயமாக 20 நாளைக்கு மேல் 25 நாளிகள் பிறந்திருந்தால் மாமனார் மாமியாருக்கு கண்டம் சம்பவிக்கும். பூர்வ பாராசீரியத்தில் இருக்குது இது. ஆயிலிய நட்சத்திர தோஷம். ஆயிலிய முதல் பாதத்தில் பிறந்த பெண் தன் புருஷனின் தாயாரை தன் மாமியாரை கொள்வாள். மற்ற 2, 3, 4 பாதங்களுக்கு இந்த தோஷம் கிடையாது. சந்திர பகவான் சுபருடன் சேர்ந்து சுபர் பார்வை பெற்று 10 இடம் சுப சம்பந்தமாயின் இந்த தோஷம் கிடையாது. ஆயிலியம் 1 பாத பெண்ணை தாய் இருக்கிற பிள்ளை கல்யாணம் பண்ணக்கூடாது. முதல் பாதம் முக்கியமாக கூடாது. ஞாயிற்றுக்கிழமை துவாதசி திருதியை சப்தமி திதி என்று ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விஷக்கன்னியா யோகத்துடன் பிறந்தவர்களாகும். செவ்வாய்க்கிழமைக்கு சப்தமி திதி திருதியை திதி ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விஷக்கன்னி யோகம் உடையவர்கள். சனிக்கிழமை சப்தமி திருதியை திதி என்று ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விஷக்கன்னி. ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, இது மாமியார் இல்லாதத்துக்கு பண்ணால் தான் நல்லது, இல்லைன்னா மாமியாரை இறைவனடி சேர்த்து விடும். கேட்டை நட்சத்திர தோஷம். கேட்டை முதல் பாதத்தில் பிறந்த பெண் தன் புருஷனின் மூத்த தமையனை கொள்வாள். மற்ற 2, 3, 4 பாதங்களுக்கு இந்த தோஷம் கிடையாது. சந்திர பகவான் சுபருடன் சேர்ந்து அல்லது சுபர் பார்வை பெற்று 5 இடம் சுபர் சம்பந்தமாயும் இந்த தோஷம் கிடையாது. கேட்டை 1 பாதம் பெண்ணை அண்ணன் இருக்கிற பிள்ளை விவாகம் செய்யக்கூடாது. ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமை என்று கேட்டையில் பிறந்த ஆண் பெண்களுக்கு குடும்ப கஷ்டத்தை வெகுவாக செய்யும். இதற்கு வெள்ளிக்கிழமை விரதம் அனுஷ்டித்து வந்தால் நல்ல முன்னேற்றமான பலன் ஆயுள் விருத்தியும் உண்டாகும். விசாக நட்சத்திர தோஷம். விசாக நட்சத்திரம் 4 பாதம் பிறந்த பெண் தன் கணவனின் இளைய சகோதரனை கொழுந்தனை கொள்வாள். மற்ற 1, 2, 3 பாதங்களுக்கு இவ்வகை தோஷம் கிடையாது. சந்திரன் சுபருடன் சேர்ந்து சுபர்பார் வீட்டு 9 இட சம்பந்தமானால் இந்த தோஷம் கிடையாது. செவ்வாய்க்கிழமை சப்தமி திதியில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த பெண் விஷக்கன்னி ஆவார். பூராட நட்சத்திரம். வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரத்தில் பிறந்த பெண் விஷக்கன்னி. ஜென்மம் துயர் செய்யும், சிந்திக்கும், கர்மம் எல்லாம் தீமையாய் விளையும். மாதோ சித்திரை நட்சத்திர தோஷம். திங்கக்கிழமை ஒரு பெண் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தால் விஷக்கன்னிகா தோஷம். தேய்பிரை வளர்பிரை சதுர்த்தசி திதி என்று சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த பெண் விஷக்கன்னி. சதய நட்சத்திர தோஷம். ஞாயிற்றுக்கிழமை துவாதசி திதி, செவ்வாய்க்கிழமை சப்தமி திவிதியை திதி, சனிக்கிழமை சப்தமி திதி திவிதியை திதி பிறந்த பெண் விஷகன்னி. கார்த்திகை நட்சத்திர தோஷம். ஞாயிறு துவாதசி திதி என்று கிருத்திகை நட்சத்திரமானால், செவ்வாய் திவிதி என்று கிருத்திகை நட்சத்திரமானால், சனிக்கிழமை துவாதசி திவிதியை அன்று பிறந்த பெண் விஷகன்னி. அதாவது கிருத்திகை நட்சத்திரத்தோடு சேர்ந்திருந்தால் இந்த திதிகளில் இந்த அமைப்பில். அனுச நட்சத்திர தோஷம். இரவு ஜனனமான பெண்ணுக்கு 1, 2 இடங்களில் கிரகம் இல்லாமல் 3, 4 இடங்களில் மட்டும் கிரகம் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். செவ்வாய் தோஷமும் அதன் பரிகாரமும். திருமண பொருத்தம் பார்க்கும் முன் ஆண் பெண் ஜாதங்களில் செவ்வாய் தோஷம் உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். ஜனன காலத்தில் பெண்ணனுடைய ஜாதகத்தில் 2, 12, 4, 7, 8 இடங்களில் செவ்வாய் இருந்தால் கணவன் நாசமும், மேற்கூறியபடி ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் இருந்தால் பெண் நாசமும் உண்டாகும். ஜென்ம லக்னம் சந்திரா லக்னம்
சுக்கிரன் இருக்கும் இடத்திற்கு வெற்றிக்கு 2, 4, 7, 8, 12 இடங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாயினுடைய தசபுத்தி இவை நடக்கும்போது தோஷம் நடைபெறும். 1, 2, 4, 7, 8, 12 ஆகிய இந்த 6 இடங்களில் பெண்ணான் ஆகிய இருவர் ஜாதகத்திலும் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். சாமியத்தை அடைந்து தம்பதிகள் புத்திரன் மித்திரன் ஏராளமான தனம் இவற்றிற்கு பதிலாக நீண்ட காலம் உயிருடன் வாழ்வார்கள். ஒருவர் ஜாதகத்தில் செவ்வாய் இருந்து மற்றவர் ஜாதகத்தில் செவ்வாய் இல்லாதிருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லாதவருக்கு மரணம் உண்டாகிறது. அத்திரி மகரிஷி முதலியல் கூறினது இதெல்லாம். செவ்வாய் தோஷம் இல்லாத விதி. 4, 7, 4 இடம் 7 இடமான மேஷம் கடகம் விருச்சிக மகரத்தில் செவ்வாய். 4, 8, 12, 2, 1 இடமான சகராசிகளில் செவ்வாய். 4, 8, 12, 2, 1 இடங்கள் செவ்வாய் குரு புதன். செவ்வாய் தோஷம் 7 வரிசையில் 2, 12, 4, 7, 8 லக்னபாவத்திலிருந்து செவ்வாய் தோஷம் கணக்கிடவும், ராசியிலிருந்து கணக்கிடக்கூடாது. ரிஷபம் சிம்மம் லக்னம் ஜாதகருக்கு 2 இதிலும் கண்ணில் செவ்வாய் இருந்தால் அது தோஷமாகாது. 4 மேஷம் விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷமில்லை. 7 கடக மகரத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷமில்லை. 8 தனுசு மீனத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷமில்லை. 12 ரிஷபம் துலாத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷமில்லை. சிம்மம் கும்பத்தில் செவ்வாய் தனித்திருந்தால் செவ்வாய் தோஷமில்லை. செவ்வாய் குரு சேர்க்கை குரு பார்வை செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருந்தால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகும். ஜனன லக்னத்தை கொண்டே செவ்வாய் தோஷம் தெரிந்துக்க வேண்டும். செவ்வாய் புதன் சந்திரன் சுக்கரன் குரு ஆகிய ஒருவரோடு கூடியாவது அவர்கள் பார்வை பெற்றாவது இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. இப்போ ஜனகாலத்தில் மேசராசியில் சூரியன் இருந்தால் அந்த பெண்ணுக்கு மேசராசியிலேயே சூரியன் அமைஞ்சிருந்தனா ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லாட்டி சிம்மராசியில் சூரியன் அமைஞ்சிருந்தால் அதிசிறப்பு. அதே மாதிரி தனுசு ராசியில் அமைந்திருந்தால் அதிசிறப்பு. ரிஷபராசியில் இருக்க பிறந்த பெண்களுக்கு ரிஷபராசியிலே சூரியன் இருந்தால் மிக சிறப்பு. அதே மாதிரி வந்து கன்னிராசியில் சூரியன் இருந்தால் அதே சிறப்பு. அதே மகர ராசியில் இருந்தால் மிக சிறப்பு. மிதுன ராசியில் இருந்தது அப்படின்னா மிதுன ராசியில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி துலா ராசியில் இருந்தாலும் அந்த மிதுன ராசியில் இருக்கிற சூரியனுக்கு நல்லா ஒத்து வரும். கும்பராசியில் இருந்தால் மிகவும் அருமையாக ஒத்து வரும். கடகராசியில் இருந்தால் கடகம் விருச்சிகம் மீனம் இந்த 3 ராசிகளை சூரியன் சம்பந்தப்பட்டிருந்தால் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இதில் இந்த 3 ராசிகளை எது வேணாலும் சேர்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விதி. அதனால் வந்து இந்த 4 அமைப்பிலே சூரிய பகவான் இருக்கிறவங்கள சேர்த்து வச்சுட்டா ஒரு சில பொருத்தங்கள் குறைவாக இருந்தாலும் சேர்த்து செஞ்சாலும் அந்த பாதிப்பு வராது. கடகம் சிம்ம லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது. 2, 7, 8 இடங்களில் செவ்வாய் தனித்து இருக்கும் பெண்ணுக்கு பார்க்க வரணுக்கு, அதாவது சூரியன் 2, 7, 8 இடங்களில் தனித்து இருந்தால் சேர்த்தலாம். பெண்ணுக்கு பார்க்கும் வரனுக்கு 8 சுபக்கிரங்கள் சம்பந்தம் பெற்று லக்னாதிபதி வலிச்சிருக்க வேண்டும். 8 குரு தனித்து இருக்கக்கூடாது. 8 குரு தவிர மற்ற சுபருள்ள ஜாதகம் சேர்க்க வேண்டும். 8 குரு தனித்திருந்து 8 பாவர் சம்பந்தம் பெறக்கூடாது. பொதுவாக செவ்வாய் தோஷம் உள்ள ஆண் பெண்ணுக்கு 2, 8 சுபமாகி 2, 8 சுபர் பாவை பெற்று உள்ள ஜாதகம் சேர்க்கப்பட வேண்டும். இல்லாவிட்டில் வாழ்க்கை பல வகையிலும் துன்பம் தரும். துலாசிர செவ்வாய் அதற்கு 12 சுக்கரநீசம் செவ்வாய் தோஷம். 7, 8 செவ்வாய் குரு சுக்கரன் தோஷம் நாசமாகும். ஆனால் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை கூடாது. கப்ரீதி முனிவர் சொல்கிறார். செவ்வாய் நின்ற வீட்டதிபதி லக்னத்திற்கோ ராசிக்கோ 5, 9 இடங்களில் நின்றால் செவ்வாய் தோஷம் இல்லை. புலிப்பாணி உண்மை திறவுகோள். மேசம் சிம்மம் விருச்சிகத்தில் மீனத்தில் செவ்வாய் குரு தோஷம் கிடையாது. 1, 4, 7, 8, 12 செவ்வாய். செவ்வாய்க்கு 2, 12 குரு காலம் கடந்து திருமணம். 1, 4, 7, 8, 12 செவ்வாய். செவ்வாய்க்கு 2, 12 குரு காலம் கடந்து திருமணம். 1, 4, 8, 12 செவ்வாய் பாவர் 10 விளக்கப்படுவதன் மூலம் பிறரிடத்தில் பற்றுள்ளவர். சந்திரன் செவ்வாய் 10 சந்திர மங்கள யோகம். செவ்வாய் குரு 10 குரு மங்கள யோகம். செவ்வாய் புதன் 10 செவ்வாய் தோஷம் கிடையாது. பொருத்தம் பார்க்க பெண்ணின் ஜனன் ஜாதகம் எடுத்துத்தான் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றனர். சில ருதுவான ஜாதகத்தையே எடுத்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதனால் ஜனன ஜாதகத்துக்கு முக்கியமாக பொருத்தம் பார்க்கறது நல்லது. அது இல்லாட்டி ருது ஜாதகம் எத்தா நாம் பார்த்துக்கலாம். ஆனால் ருது ஜாதகத்தை கரெக்டாக கணிச்சிருக்கிறாங்களான்னு செக் பண்ணா தான் மிகவும் நல்லது. ஜாதகர்களின் குணத்தை கெடுப்பதற்கு முன்னே நிற்பவர் செவ்வாய் தான். 2, 4, 7, 8, 12 இடம் மட்டுமல்லாமல் லக்னம் ராசியில் அவர் இருப்பதும் கூட சரியில்லை. கடகம் தனுசு மீனம் ஆகிய லக்னம் ராசிகளுக்கு மட்டுமே செவ்வாய் லக்னத்தில் அல்லது ராசியில் இருப்பது தீமை செய்வதில்லை. செவ்வாய் தோஷம் முழுமையாக உள்ள ஜாதகருக்கு செவ்வாய் முழுமையாக இருக்கும் ஜாதகத்தை தான் நினைக்க வேண்டும். 11 ராகு லக்னம் சூரியன் சந்திரன் 3 செவ்வாய் முழு பங்கு தோஷம். கடக லக்னம் 2 சூரியன் 7, 8 சனி. 7, 12 இடம் புதன். இளமையில் விதவை.
செவ்வாய் தோஷம் பரிகாரமாகி இருந்தாலும் 2, 7, 8 ஆகிய இடங்களில் செவ்வாய் தனித்திருந்தால் சூரியனுக்கு சமமான பலன்களை கூறிட வேண்டும். செவ்வாய் தோஷம் உள்ள பெண் அல்லது ஆணுக்கு 2 சுபமாகி 2, 8 இடம் சுபர்பார்வை உள்ள ஜாதகம் சேர்க்கப்பட வேண்டும். 8 குரு தவிர வேறு சுபர்கள் சம்பந்தமற்ற ஜாதகத்தை சேர்க்க வேண்டும். சுக்கரனுடைய அஷ்டவர்க்க அமைப்பிலே சுக்கரனுடைய ராசியிலே, அதாவது வந்து 5, 6, 4, 3 இப்படி வரும். அதிக 5 பரல் to 6 பரல் 7 பரல் வரை கூட இருக்கலாம். அந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்ணை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. அதாவது சுக்கரனுடைய அஷ்டம் உங்கள் ராசியில், ஆண் ராசியிலே சுக்கரன் இருக்கிற அஷ்டவர்க்கத்திலே, உங்கள் சுக்கரனுடைய அஷ்டவர்க்கத்தில் எந்த ராசியில் பரல் அதிகமாக இருக்கிறதோ அந்த ராசியில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எல்லா சகல சௌபாகியங்களும் வரும். 6, 8, 12 அதிபதியான புதன் தனித்து இருந்தால் நல்ல மாங்கல்ய பலமுள்ள ஜாதகம் அல்லது ஆயுள் பலம் உள்ள ஜாதகம் கட்டாயமாக சேர்க்க வேண்டும். அது ஒரு விதி. குருதோஷம் பெண்களுக்கு 7 குருவும் ஆண்களுக்கு 7 சுக்கிரன் கலத்திர தோஷம் இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா 8 சுபர் சம்பந்தம் உள்ள ஜாதகம் சேர்க்க வேண்டும். பெண் ஜாதகத்தில் குருமு இருக்கிற ராசிக்கு 6, 8 இடங்களில் புருஷ ஜாதகத்தில் குரு இருந்தால் புத்திர தோஷம் கட்டாயமாக ஏற்படும். குரு பாதகாதிபதியாகி 7 இடம் பாபக்கிரங்களுடன் சேர்ந்திருந்தால் கணவன் மனைவிக்குள் பிரிவினை ஏற்படும். இவ்வகையினருக்கு 2 இடம் சுபர் சம்பந்தம் பெற்ற ஜாதகம் சேர்க்க வேண்டும். பெண் ஜாதகத்தில் குரு பாதகாதிபதியாகி 4 இருந்தால் அவர் தசையில் மாமியாரால் கொடுமை ஏற்படும். இப்போது பெண் ஜாதகத்தில் குரு வந்து பாதகாதிபதி, பாதகாதிபதி 4 இடத்துல இருந்ததுன்னா தான் மாமியார்கிட்ட அத்தனை பிரச்சனை வரும், அடித்தடி சண்டை கேவலம் இதெல்லாம் நிறைய வரும். சுக்கர தோஷம் ஆணுக்கு வந்து 2, 7 சுக்கரன் இருந்தால் கலத்த தோஷம். இவருக்கு 8 சுபர் சம்பந்தம் பெற்ற ஜாதகத்தை இணைக்க வேண்டும். ஒருவருக்கு செவ்வாய் சுக்கரன் இருந்தால் மற்றவருக்கு செவ்வாய் சுக்கரன் இருக்க வேண்டும். இல்லையே அதுக்கு வந்து ரொம்ப கெட்ட வார்த்தையில் சொல்ல வேண்டியதாக இருக்குது, இருந்தாலும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பரபுருஷ பரஸ்திரீ நாட்டம் ஏற்படும். 2 அசுபமாகி 2, 4, 10 சூரியன் சுக்கரன் தம்பதிகள் பிரிவினை. இந்த வகையினருக்கு 2, 7 இடம் சுப சம்பந்தம் உள்ள ஜாதகத்தை சேர்க்க வேண்டும். 7 இடத்துல சூரியன் தனித்து இருந்தால் அது மிகப்பெரிய தோஷம். அப்போ 7 இந்த செவ்வாய் தோஷம் இடம் மிக கடுமையானது. 7 இடத்துல வந்து சூரியன் இருக்குது, கலஸ்தானத்தில் சூரியன் இருப்பது அவ்வளோ நல்லதல்ல, இது அனுபவம். 7 இடத்துல சூரியன் இருக்கிற ஜாதகத்தை அவங்க ஜாதகத்தில் வந்து 7 இடம் இருக்க கிரகம் இல்லாமையோ மற்றும் 7 இடத்துல சூரியன் இருந்தால் கூட பாதிப்பு வராது. இல்லை என்றால் கோட்டேறி தான் விவாகரத்தில் வர வேண்டிய சூழ்நிலை உண்டு, இல்லைன்னா கோட்டேற வேண்டியது வரும். நல்லா கவனிச்சுக்குங்க. 7 இடத்துல சூரியன் மட்டும் இருந்தால் அந்த ஜாதகத்தை மிகவும் கவனமாக ஆராய வேண்டும். ஏன்னா குருவுக்கு சமர்ப்பணம். ராகு கேதுவினுடைய தோஷம் பெண் ஜாதகத்திலும் ஆண் ஜாதகத்திலும் 5, 7 இடங்களில் ராகு கேது இருந்தால் புத்திர நாசமும் கலத்திர தோஷமும் ஏற்படும். இந்த வகை ஜாதகங்களுக்கு 5, 7 இடங்களில் ராகு கேது உள்ள ஜாதகங்களை சேர்க்கப்பட வேண்டும். இவ்வகையில் அமையாவிட்டால் 7 இடம் சனி அல்லது செவ்வாய் பார்வை பெற வேண்டும். ஆண் பெண் ஜாதகங்களில் 2, 8 இடங்களில் ராகு கேது இருந்தால் கலசர தோஷமும் மாங்கல்ய தோஷமும் ஏற்படும். இந்த வகை ஜாதகங்களுக்கு 2 ராகு கேது தனித்துள்ள ஜாதகங்களை இணைக்கக்கூடாது. அப்படி பண்ணி வச்சால் புருஷனுக்கு அற்பாயில் ஏற்படும். ராகு கேதுக்கள் சுபர் சம்பந்தம் பெற்றால் இவ்வகை தோஷம் இல்லை. மேஷம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீன லக்னம் ராகு கேதுக்கள் குரு சம்பந்தம் பெற்றால் தோஷம் கிடையாது. ரிஷபம் மிதுனம் கன்னி துலா மகரம் கும்ப லக்னம் ராகு கேதுகள் சுக்கர சம்பந்தம் பெற்றால் தோஷம் கிடையாது. அந்த மாதிரி விதிகள் இந்த பொருத்தத்திலே மிக அருமையாக சொல்லியிருக்கிறது. அதாவது தோஷம் பார்க்கறதுல இன்னும் எத்தனையோ விதிகள் இருக்கிறது. இந்த விதி எல்லாத்தையும் கவனத்தை கொண்டு பார்க்க வேண்டும். தினப்பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்ரீதீர்க்க பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், வஷ்ய பொருத்தம், ரட்சி பொருத்தம், வேதை பொருத்தம், நாடி பொருத்தம், 11 விதமான பொருத்தங்கள். தினம், கணம், யோனி, ரச்சி ஆகிய 5 பொருத்தங்களும் மிக முக்கியமானவை. தினமும் ரச்சி மிக முக்கியம். 10 பொருத்தங்களில் பாதிக்கு மேல் அல்லாத 6 பொருத்தங்கள் இருந்தால் நலம், இல்லாவிட்டால் சகுனத்தை பார்த்து விவாகம் கல்யாணம் பண்ணலாம். எல்லா பொருத்தங்களுக்கும் ஒரே விதமான மதிப்பு கிடையாது. தினம் 3, கணம் வந்து 6, மகேந்திரம் வந்து 4, ஸ்ரீதீர்க்கம் வந்து 3, யோனிக்கு வந்து 4, ராசிக்கு வந்து 7, ராசி அதிபதிக்கு 2, வசியத்துக்கு வந்து 2, ரஜிக்கு வந்து 7, வேதைக்கு வந்து 3, நாடிக்கு வந்து 8, நிர்ணயம் 1. ஆக மொத்தம் 50 மதிப்பெண்கள். 25 மதிப்பெண்ணுக்கு மேலே வந்தாலே பொருத்தம் உத்தமம். தினப்பொருத்தம் வந்தால் 3%,
கணபுரத்து வந்தால் 6%, மகேந்திரபுரத்து வந்தால் 4%, ஸ்ரீதருக்கு வந்தால் 3. இது இந்த 50 மதிப்பெண்ணில் 25 மதிப்பெண் வந்தாலே பொருத்தம் உத்தமம். யோனிக்கு முதலிடம் தருகிறார்கள். ரச்சு தட்டினால் விவாகம் செய்யக்கூடாது. ஏக நட்சத்திரமாக ரோகிணி அஸ்தம், திருவோணம், மகம், பூஷம், திருவாதிரை ஆகிய 6 நட்சத்திரங்கள் வந்தால் பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏக நட்சத்திரத்துக்கு. அப்படியானால் ரச்சு தட்டுமே பெயர் பொருத்தம் பார்க்கும்போது மட்டுமே ரஜுவுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். ரஜு என்பது மாங்கல்யம், எட்டாம் இடம் மாங்கல்ய ஸ்தானம். ரஜு பதில் 2, 7 எட்டாம் இடங்களில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். 2 எட்டாம் இடம் சுத்தத்தை கொண்ட எத்தனையோ ஜாதங்களை இணைத்து நல்வாழ்க்கை வாழ்பவரை நான் பார்த்துள்ளேன், நான் பண்ணி கொடுத்துள்ளேன். 12 இடம் சுத்தமாக இருக்க வேண்டும், அது சக சயன சுகத்தை கொடுக்க கூடியது. 2 அதிபர் கெட்டிருந்து 2 இடத்தை அசுபகிரங்கள் பார்த்தால் குடும்பத்தில் அமைதி நிலவாது. 2 ஜாதங்களிலும் 5 பாவம் புத்திர தோஷம் இல்லாமல் இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். 2 பேருக்கும் கூட்டு தசை நடப்பது அவ்வளவு நல்லதல்ல. 2 பேருக்கும் தசா சந்தி 1 வருட வித்தியாசமாக இருக்க வேண்டும். ஆண் பெண் இருவர் ஜாதகத்திலும் ஒருவர் ஜாதகத்தில் ஒரு தசை முடிந்து அடுத்த தசை ஆரம்பிக்கும் காலத்திற்கு, மற்றொரு ஜாதகத்தில் ஒரு தசை முடிந்து அடுத்த தசை ஆரம்பிக்கும் காலத்திற்கு இடையில் 11 மாதத்துக்கு குறைவான இடைவெளி இருக்கும். அவர்களுக்கு தசா சந்திப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த தசை முடியும் வரை வாழ்வில் கடுமையான இன்னல்கள் சூழும். பெண் ஜாதகத்தில் ஒரு தசை முடிகிறது. ஒரு ஜாதகத்தில் பொறுக்க வேண்டிய ஆண் ஜாதகத்தில், அதாவது வந்து 2 வருஷத்துக்குள்ளே ஆரம்பிக்கிறதுனா, ஜாதகங்களுக்கு திசா சந்திப்பு கட்டாயமாக வரும். இருவருடைய ஜாதகத்தில் 6, 8, 12 ஒரே சமயத்தில் வந்து நடக்கவே கூடாது. 6, 8, 12 இடத்துக்கூடிய திசை பொருத்தம் பார்க்கும்போது மிக முக்கியமாக கவனிக்க வேணும். மிருகசிஷம், மகம், சுபாதி, அனுசம் இந்த 4 நட்சத்திரம் புருஷ நட்சத்திரம் கூடினாலும் பெண் நட்சத்திரம் கூடினாலும் 10 பொருத்தத்தில் ஒன்றும் இல்லாட்டியும் சரி, இந்த 4க்கும் பொருத்தமே பார்க்க வேண்டாம். அதாவது பெண் புருஷர்கள் ராசி 2க்கும் அதிபதி ஒருவராகவும் அல்லது அதிபதி மித்திரராயும் ஸ்ரீராசியும் புருஷ ராசியும் ஒன்று கொண்டு 7வதாக இருந்தாலும் ரச்சி வேதை கணம் ராசி இவற்றின் தோஷம் கிடையாது. 7, 8 இடங்கள் சுத்தமாக இருந்தாலும் பாவக்கரங்கள் பார்க்காமல் இப்படிப்பட்ட ஆண் பெண்களுக்கு பொருத்தம் பார்க்க தேவையில்லை. கன்னியர் பிறந்த நாளை கணவர் வரைக்கும் எண்ணி 12 பெருக்கி பாரில் ஒன்பானுக்கு பண்ணும் முத்தமும் ஒன்பாடோடும் மத்தியமும் ஆறதாகும். இன்னதில் 3 எடுப்பது பிச்சைதானே. பெண் நட்சத்திரம் முதல் ஆண் நட்சத்திரம் வரையில் எண்ணி வரும் எண்ணெய் 12 பெருக்கி 9 வகுக்க வரும் மீதி. 9 உத்தமம், 6 மத்தியமம், 3 அதமம். இது முக்கியமான பொருத்தம், இது முக்கியமான பொருத்தம். பெண்ணின் நட்சத்திரம் முதல் புருஷ நட்சத்திரம் வரை எண்ணிய தொகை கீழ்கண்டவாறு இருந்தால் திருமணம் செய்யலாம். 2, 4, 6, 8, 9, 11, 13, 15, 16, 17, 18, 20, 22, 24, 26. 12 நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம் மத்தியமம். 14 நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதம் மத்தியமம். 16 நட்சத்திரத்தில் 1, 2, 4 பாதம் மத்தியமம். 4 பாதம் கலஞ்சானம். சமசப்தம ராசியில் உள்ள 16 நட்சத்திரம், 21, 23, 26 நட்சத்திரங்கள் 3 பாரியத்தில் வருவதால் மத்தியமம். 27 நட்சத்திரம் ஒரே ராசியில் இருந்தால் பொருந்தும், வேறு வேறு ராசியில் இருந்தால் பொருந்தாது. ரோகிணி, திருவாதிரை, மகம், அஸ்தம், விசாகம், திருவோணம், உத்திரட்டாதி, ரேவதி. ஏக நட்சத்திரம் உத்தமம், ஏக நட்சத்திரம் மத்தியமம். அஸ்வினி, கிருத்திகை, மிருகசிஷம், புனர்புஷம், பூசம், பூரம், உத்திரம், சித்திரை, அனுசம், பூராடி, பூராடம், உத்திராடம். ஏக நட்சத்திரம் பொருந்தாது. பரணி வந்து பரணிக்கு சூட்டாகாது. சுவாதி, கேட்டை, மூலம், சதயம், அவிட்டம், பூரட்டாதி, ஆயில்யம் இது வந்து சேர்த்தாது. ஆண் பெண் இருவருக்கும் ஒரே ராசியானால் ஆண் நட்சத்திரம் முந்தியும் பெண் நட்சத்திரம் பின்னாடி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கு. கிருத்திகை பரணி பொருந்தாது, சதயம் அவிட்டம் பொருந்தாது, ஆயில்யம் பூஷம் பொருந்தாது. ஆண் பெண் இருவருக்கும் ஒரே ராசியாக கீழ்கட்ட நட்சத்திரங்கள் பெண்ணின் நட்சத்திரமாக அமைந்து அது ஆணின் நட்சத்திரம் முன்னதாக வந்தாலும் உத்தமமானதாக எடுத்துக்கொள்ளலாம். அஸ்வினி, கிருத்திகை, ரோகிணி, மகமஸ்தம், சுவாதி, பூராடம், சதயம் இதெல்லாம் ஒரே நட்சத்திரம். ஆண் பெண் இருவருக்கும் ஒரே நட்சத்திரமாக இருந்தால் ஆணின் ராசி முன்னதாகவும் அதற்கடுத்து பெண் ராசியும் அமைவது உத்தமம். ஆண் பெண் இருவருக்கு விசாகம் ஆண் ராசி துலாமாகவும் பெண் ராசி வெற்றியும் அமைந்தால் உத்தமம். ஒரே நட்சத்திரத்தில் ஆண் பாதம் முந்தியும் பெண் பாதம் பிந்தியும் இருக்க வேண்டும். பெண் நட்சத்திரத்துக்கு ஆண் நட்சத்திரம் 1வது நட்சத்திரம் ஜென்மத்தாரை, மிருதியோ மரணம். 10வது நட்சத்திரம் அனுஜென்மம், கர்ம நட்சத்திரம். 19வது நட்சத்திரம் திருஜென்மம். 2வது நட்சத்திரம் சம்பத்தாரை, பிரீத்தி. 3வது நட்சத்திரம் விபத்தாரை. 4வது நட்சத்திரம் சுகத்தாரை. 5வது நட்சத்திரம் பிரத்யேகத்தாரை, அபாயம், பீடை. 6வது நட்சத்திரம் சாதகத்தாரை, லாபம், பசு, விருத்தி. 7வது நட்சத்திரம் வதத்தாரை, ரோகம், நைதனத்தாரை. 8வது நட்சத்திரம் மைத்திரத்தாரை, நட்பு, பிரதி உண்டு, புத்திரலாபம். 9வது நட்சத்திரம் பரமைத்தி தர, அந்யோன்யம்.
மிருகசீர்ஷம் மகம் உத்திரமஸ்தம் சுவாதி அனுசம் உத்திராடம் உத்திரட்டாதி இந்த எட்டு நட்சத்திரத்துக்கு மூணு அஞ்சாவது நட்சத்திர தோஷம் இல்லை. இங்கு குறிப்பிட்ட எட்டு நட்சத்திரங்களில் ஒன்று ஆண் அல்லது பெண்ணுக்கு கீழ்கண்ட மேலே, அதாவது மிருகசீர்ஷம் மகம் உத்திரம் அஸ்தம் சுவாதி அனுசம் உத்திராடம் உத்திரட்டாதி இந்த எட்டு நட்சத்திரங்களுக்கும் அமைந்திருக்குமானால் பொருத்தம் பாராமலே திருமணம் செய்யலாம் என்று காலவிதானம் கூறுகிறது. மிருகசீர்ஷம் மகம் சுவாதி அனுசம் ஆணின் ஜென்ம நட்சத்திரத்து 22வது நட்சத்திரம் வைனாசிகம், பெண் ஜென்ம நட்சத்திரம் 22வது நட்சத்திரம் வைனாசிகம் தோஷம் உடையது அல்ல. இவ்வாறாக 7, 22 அதாவது பதம் வைனாசிகமாக அமைந்துள்ள நட்சத்திரங்களில் பலன் காசிபிரால் சொல்லப்பட்டது. பெண் நட்சத்திரம் பரணி, திருவாதிரை, புனர்பூஷம், பூஷம், பூரம், மூலம், பூராடம், உத்திராடம் இந்த எட்டுக்கு 7வது நட்சத்திர தோஷம் இல்லை. 22வது நட்சத்திரத்தின் 88வது பாதம் வைனாசிகம் ஆகாது. அஸ்வினி புனர்பூஷம் பெண் மகவு விருத்தி, அதாவது வந்து பெண் நட்சத்திரம் அஸ்வினியாக இருந்து ஆண் நட்சத்திரம் புனர்பூஷமாக இருந்தால் பெண் குழந்தைங்க தான் அதிகமாக இருக்கும். பரணி பூஷம் சௌபாக்கிய விருத்தி, கிருதிக ஆயில்யம் வம்சநாசம் தம்பதிகள் மரணம், ரோகிணி மகம் சந்தான விருத்தி, மிருகசேஷம் பூரம் கணவன் மனைவி விரோதம், திருவாதிரை உத்திரம் சுகம் உண்டாகும், புனர்பூஷம் அஸ்திரம் வம்சம் விருத்தி, பூஷம் சித்திரை சுகம் உண்டாகும், ஆயிலியம் சுவாதி வம்சநாசம் தம்பதிகள் மரணம், மகம் விஷாகம் பிள்ளை இல்லை, பூரம் அனுசம் சுபம் உண்டாகும், உத்திரம் கேட்ட ஒருவருக்கொருவர் விரோதம், உத்திரம் மிருகசேஷம் வைத்தவியம், அஸ்தம் மூலம் சரித்திரம், சித்திரை பூராடம் வம்சநாசம் தம்பதிகள் மரணம். இது வத வைனாசிக தோஷத்துக்காக சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. 7வது நட்சத்திரம் வைனாசிகம், 22வது நட்சத்திரம் சுவாதி உத்திராடம், பெண் குழந்தை தான் அதிகமாக இருக்கும். சுவாதி சித்திரை வம்சநாசம் தம்பதிகள் மரணம், விஷாகம் திருவோணம் சக்கரத்தி வருவாள், அனுசம் அவிட்டம் தம்பதிகள் மரணம், கேட்டை சதயம் வம்சநாசம், மூலம் பூரட்டாதி ஐஸ்வர்ய விருத்தி, பூராடம் உத்திரட்டாதி தம்பதிகள் மிகுந்த ஒற்றுமை, உத்திராடம் ரேவதி போக பாக்கிய விருத்தி, திருவோணம் அஸ்வினி கணவன் மனைவி பிரிவாகும், அவிட்டம் பரணி வம்சநாசம், சதயம் கிருதிகை வம்சநாசம், புரட்டாதி ரோகிணி அதாவது சந்தான விருத்தி சந்தான குழந்தைகள் விருத்தி, உத்திரட்டாதி மிருகசீர்ஷம் ஸ்திரீ விதவியாவார், ரேவதி திருவாதிரை தம்பதிகளுக்குள் விரோதம். அதே மாதிரி வந்து தேவம் தேவகணம் வந்து சாத்வீக குணம், மனுஷகணம் வந்து ராட்சச குணம், ராட்சச குணம் தாமச குணமாகும். அதாவது கணப்பொருத்தத்தில் வந்து எப்படி பார்க்கணும்னா பெண் தேவகணம் ஆண் தேவகணம் மிக மிக உத்தமம், தேவகணம் மனுஷகணம் மத்திவம், தேவகணம் ராட்சசகணம் உண்டு ஆனால் மத்திம பொருத்தந்தான், மனுஷம் உத்தமம், மனுஷகணம் தேவகணம் உத்தமம், மனுஷம் ராட்சசம் தோஷம் இல்லை, ராட்சசம் ராட்சசம் உத்தமம், ராட்சசம் தேவம் அதமம், ராட்சசம் மனுஷம் நீக்கவும், ராட்சசகணத்தையும் மனுஷகணத்தையும் வந்து நீங்க சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. பெண் நட்சத்திரம் முதல் புருஷ நட்சத்திரம் 13க்கு மேலானால் ஸ்ரீ நட்சத்திரம் ராட்சசகணமானால் கணப்பொருத்தம் உண்டு. ஒரு கிரகத்தின் ஆதிபத்தியம் உள்ள ராசிகள் கணப்பொருத்தம் உண்டு. செவ்வாய் மேஷம் விருச்சிகம், சுக்கரன் ரிஷபம் துலாம், புதன் மிதுனம் கன்னி, குரு தனுசு மீனம், சனி மகரம் கும்பம், மகேந்திரம் ஐஸ் அதாவது சம்பத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு புத்திரவிருத்தி. பெண் நட்சத்திரத்தில் ஆண் நட்சத்திரம் 4, 7, 10, 13, 16, 19, 22, 25 வந்தால் உண்டு. நான் பணக்காரனாக இல்லையா அப்படின்னா மகேந்திர பொருத்தம் இல்லைன்னு எங்கே போய் பணக்காரனாக முடியும்? ஸ்ரீ தீர்க்கம் பொண்ணு வந்து நீண்ட ஆயுசு வந்திருப்பாளா, சௌக்கியம் சுபத்தை செய்யும், பெண்ணின் நட்சத்திரம் தொடங்கி ஆண் நட்சத்திரம் வரை எண்ணி தொகை 1 முதல் 7 வரை அதம பலன், 8 முதல் 13 வரை மத்தியம், 13 நட்சத்திரத்துக்கு மேல் வந்தால் மிக மிக உத்தமம். யோனி பொருத்தம் செக்ஸுவல் லைஃப் யோனிதோ தம்பதி ஸ்னேகம் அந்யோனி தேசம் பசு புலி கடுவாய் யானை சிங்கம் மனிதர் குதிரை எருமை பசுவும் எருமையும் நாய் மான் கீரி பாம்பு குரங்கு ஆடு எருது புலி பூனை எலி எலி பூனை பாம்பு பாம்பு எலி கீரி இது வந்து ஆகவே ஆகாது. இந்த மாதிரி இந்த சேர்த்தவே கூடாது. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து சேர்த்தக்கூடாதுங்கிறது ஒரு விதி உண்டு. ராசி பொருத்தம் குலவிருத்தி, இருவரும் ஒரே ராசியாக இருந்தால் ஆணின் ஜன நட்சத்திரம் முன்னதாகவும் பெண்ணின் ஜன நட்சத்திரம் அதை அடுத்தும் இடம்பெற்றிருக்க வேண்டும். பெண்ணின் சந்திரன் இருக்கிற ராசிக்கு ஆணின் சந்திரன் இருக்கும் ராசி இரண்டாவதாக வரின் மரணம், சீக்கிரம் வைதவியம் உண்டாகும். இருவர் நட்சத்திரம் மேஷம் பரணி, கடகம் ஆயில்யம், துலாம் சுவாதி, விருச்சிகம் கேட்டை, தனுசு மூலம், மகரம் அவிட்டம் 1, 2 பாதம், கும்பம் அவிட்டம் 3, 4 பாதம், கும்பம் சதயம், கும்பம் போரட்டாதி 1, 2, 3 பாதம், மீனம் போரட்டாதி 4ஆம் பாதம், மரணம் சீக்கிர வைதவியம் வரும். ரட்டராசியில் பிறந்த பெண்ணுக்கு 2ஆம் ராசி புருஷ ராசிகள் தோஷம் கிடையாது. ரிஷபராசிக்கு மிதுன ராசி வந்து தோஷம் கிடையாது.
கடகராசிக்கு வந்து சிம்ம ராசி வந்து தோஷம் கிடையாது. பெண் ராசி வந்து கன்னி ராசியாக இருந்து ஆண் ராசி துலாமல் இருந்தால் தோஷம் கிடையாது. பெண் ராசி விருச்சிகமாக இருந்து தனுசு ராசி வந்து ஆண் ராசியாக இருந்தால் தோஷம் கிடையாது. மகர ராசி வந்து ஆண் ராசி கும்பமாக வந்தால் தோஷம் கிடையாது. மீன ராசி வந்து பெண் ராசியாக இருந்து பெண்ணுக்கு வந்து ஆணுக்கு வந்து மேச ராசியாக இருந்தால் தோஷம் கிடையாது. அதே மாதிரி வந்து ஒத்தை ராசியில் பிறந்த பெண்ணுக்கு ரெண்டாம் ராசி புருஷ ராசியாக வரையும் தோஷம் உண்டு. பெண் ராசி மேஷம், ஆண் ராசி ரெண்டாவது தான் வரக்கூடாது. மிதுன ராசி, பெண் ராசி, கடகராசி, ஆண் ராசியாக வரக்கூடாது. சிம்ம ராசிக்கும் கன்னி ராசிக்கும் வரக்கூடாது. துலா ராசி, விருச்சிக ராசி வரக்கூடாது. தனுசு ராசிக்கு, மகர ராசிக்கு வரக்கூடாது. கும்பராசிக்கு, மீன ராசிக்கு வரக்கூடாது. மூணாவது ராசி அதில் துக்கம் உண்டாகும். எத்தனை சமாச்சாரம் பார்க்கணும். நாலாவது ராசி வைரம், ஆகவே ஆகாது. அஞ்சாவது ராசி வைதவியம். மேஷம் சிம்மம், கடகம் விருச்சிகம், இது பஞ்சம நவம தோஷம் கிடையாது. மேஷம் கன்னி, மிதுனம் விருச்சிகம், துலாம் மீனம், கும்பம் கிடகம், கும்பம் கடகம், புத்திரநாசம், சுபசஷ்டாஷ்டகம், தனுசு ரிஷபம், தனுசு ரிஷபமாக தான் சேர்த்துக்கலாம், சிம்ம மகரம். ஏழாவது ராசியில் உத்தமோத்தமும் அன்யோன்யம் ஏற்படும். அதாவது சுபசஷ்டாஷ்டம் போய் ஏழாவது ராசி அப்படின்னா கும்பம் சிம்மம் கடகம் மகரம் இவை சமசப்தமானால் நல்ல ஒரு அமைப்பாக வரும். சமசப்தமானால் தோஷம் உண்டு, நல்ல அமைப்பு கிடையாது. எட்டா இந்த மாதிரி வரக்கூடாது. சுபாஷ்டகம், சுப அஷ்ட சஷ்டகம், ரிஷபராசிக்கு தனுசு, கடகராசிக்கு வந்து கும்பம், பெண் ராசி கன்னி ராசிக்கு மேஷம், விருச்சிக ராசிக்கு வந்து மிதுனம், மகர ராசிக்கு வந்து சிம்மம், மீன ராசிக்கு வந்து துலாம். அதாவது வந்து ஆண் ராசி துலாமாக இருந்தால் பெண் ராசி மீனமாக இருந்தால் ஓகே, அது மாதிரி தான் இந்த இது. விதிவிலக்கு, ஒரே ராசி அதிபதி, மேஷம் விருச்சிகம் ரிஷபம் துலாம். கெடுதலான சஷ்டாஷ்டகம், ரிஷபம் துலாமல் இருந்தால் ஆகாது. ரிஷபராசி பெண் ராசியாக இருந்து ஆண் ராசி துலாமல் இருந்தால் சேர்த்தவே கூடாது. கடகராசியாக இருந்து தனுசு ராசி ஆண் ராசியாக இருந்தால் சேர்த்தக்கூடாது. கன்னி ராசி கும்பராசியாக இருந்தால் சேர்த்தக்கூடாது. விருச்சிக ராசி மேஷராசி சேர்த்தக்கூடாது. விருச்சிக ராசி பெண் ராசியாக இருந்து மேஷராசி ஆண் ராசியாக இருந்தால் சேர்த்தக்கூடாது. மகர ராசி பெண் ராசியாக இருந்து பெண் ராசி வந்து மிதுன ராசியாக இருந்தால், மகர ராசி பெண் ராசியாக இருந்து மிதுன ராசி ஆண் ராசியாக இருந்தால் சேர்த்தக்கூடாது. மீன ராசி சிம்ம ராசி சேர்த்தக்கூடாது. சர்வநாசம் கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி. ஒன்பதாவது ராசியாக இருந்தால் தீர்க்க மாங்கல்யம். பெண்ணினுடைய ராசியிலிருந்து ஆண்முடைய ராசி ஒன்பதாவது ராசியாக இருந்தால் தீர்க்க மாங்கல்யம் கிடைக்கும். பத்தாவது ராசி வந்து பிரீதி, பதினொன்றாவது ராசி சுகத்தம், பன்னெண்டாவது ராசி ஆயுள் பெருக்கு உண்டு. சஷ்டாஷ்டக தோஷமானால் நவ பஞ்சாகமானாலும் ரெண்டு பன்னெண்டு ஆனாலும் ஸ்ரீ ராட்சசமானாலும் இந்த நான்கு தோஷமானாலும் ஏகாதிபத்தியமானாலும் அதிபதி மைத்திரமானாலும் தோஷம் கிடையாது. ராசி அதிபதி பொருத்தம், ராசி அதிபதினா சூரியனுக்கு எதது, சந்திரனுடைய ராசி, செவ்வாயினுடைய ராசி, குருவனுடைய ராசி, ராசி அதிபதி பொருத்தம். சமம் புதன் ராசி. அதே மாதிரி சூரியனுடைய ராசிக்கு வந்து சிம்மராசியாக இருந்தால் சுக்கரனுடைய ராசி, சனியனுடைய ராசியாக இருந்தால் பகதான். சந்திரனுடைய ராசிக்கு நட்பு சூரியன் புதன். சமம் வந்து செவ்வாய் குரு சுக்கரன் சனி. செவ்வாய்க்கு வந்து சூரியன் சந்திரன் குரு சுக்கரன் சனி புதன் பகை. புதனுக்கு வந்து சூரியன் சுக்கரன், செவ்வாய் குரு சனி, சந்திரன் வந்து பகை. குருவுக்கு வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய், சமம் வந்து சனி, புதன் சுக்கரன் வந்து பகை. சுக்கரனுக்கு வந்து புதன் சனி நட்பு, செவ்வாய் குரு வந்து சமம், சூரிய சந்திரன் வந்து பகை. சனி பகவானுக்கு புதன் சுக்கரனுடைய ராசி சமராசி வந்து குருவனுடைய ராசி, பகை ராசி வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய். உத்தம பொருத்தம், பெண் ராசி அதிபதியும் ஆண் ராசி அதிபதியும் ஒருவருக்கொருவர் நட்பு, ஒருவருக்கொரு சமம் நட்பு, சூரியன் செவ்வாய், சூரியன் சந்திரன், சூரியன் புதன். மத்திம பொருத்தம், ஒருவருக்கு பகை மற்றொருவருக்கு நட்பு, இருவருக்கு சமம், சந்திரன் புதன் குரு சனி. அதை மத்திய பொருத்தம் தான். அதம பொருத்தம், அதாவது செவ்வாயினுடைய ராசி புதனுடைய ராசி சேர்த்தக்கூடாது, சூரியனுடைய ராசி சனியனுடைய ராசியும் சேர்த்தக்கூடாது. புதனுடைய ராசி அதம பொருத்தம்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. புதன் குரு, குரு சுக்கரன், சூரியன் சுக்கரன், செவ்வாய் சனி, ராசி அதிபதி பொருத்தம் இருந்தால் கீழ்கண்ட தோஷங்கள் ஆனால் விலகிவிடும் அப்படிங்கிறது ஒரு விதி உண்டு. பெண் ராட்சசகணம், இரண்டாவது ராசி ஆண் ராசி பெண் ராசியாக அமைந்திருப்பது, பெண் ராசியிலிருந்து ஆண் ராசி ஐந்தாவது ராசியாக ஆறாவது ராசியாக அமைந்திருப்பது, ராசி அதிபதி பொருத்தம் இருந்தால் கீழ்கண்ட தோஷங்கள் இது பண்ணி உண்டு. வசி பொருத்தம், வசி ராசிகள் பெண் ராசி மேஷ ராசி, ஆண் ராசி சிம்மம் விருச்சிகம், பெண் ராசி ரிஷபராசி, ஆண் ராசி கடகம் துலாம், பெண் ராசி மிதுன் ராசி, கன்னி ராசி, ஆண் ராசி கடக ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, சிம்ம ராசி, துலா ராசி, மீன ராசி, விருச்சிக ராசி, கடக ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி, மேஷ ராசி, மகர ராசி மீன மேஷ ராசி, கும்பம், கும்பராசி மேஷம் கன்னி மீனம், மீன ராசி மேஷ மகரம், பெண் ராசிக்கு புருஷ ராசியும், புருஷ ராசிக்கு பெண் ராசியும் வசிமானால் தம்பதிகள் மேலான பிரீதி உண்டாகும்.
இரண்டு ராசிகளுக்குள் ஒரு ராசி வசியம் இல்லாதிருந்தால் சாமானிய பிரீதி. இரண்டுமே வசியமாக இல்லாதவிடில் சம்பதிகளுக்கு கலகத்தையே உண்டாக்கிவிடும். பெண்ணின் ராசிக்கு ஆண் ராசி வசியம், ஆணின் ராசிக்கு பெண் ராசி வசியம். மத்தியமம், மற்றவை பொருத்தமற்றது அதமம். முக்கியமாக வசியமில்லாத ராசிகள் கன்னிக்கு மகரம், கும்பத்திற்கு கடகம், துலாத்திற்கு வந்து மீனம், சிம்மத்திற்கு வந்து விருச்சிகம். மாங்கல்ய வித்தியாஸ் சிரசரச்சுவர்கள் இருந்தால் சந்தி, அதாவது சிரசரச்சுவனா மாங்கல்ய பொருத்தம்னு பேர், புருஷனை கொல்லும். கழுத்துரைச்சல் இருந்தால் பெண்ணை கொல்லும், கண்டரச்சின் பேர். இடுப்புரச்சல் இருந்தால் குழந்தை கட்டாயமாக இறக்கும். துடைரச்சு இருந்தால் வசதி போய்விடும். பாதரச்சுகள் இருந்தால் அலைச்சலே இருப்பாங்க டெய்லி. பொருத்தம் உண்டானாலும் ரச்சு தட்டினாலும் விவாகம் செய்யக்கூடாது. ரச்சு தட்டினா முடிஞ்ச அளவு சேர்த்தவே கூடாது, அந்த நாயத்துக்கே இடம் கொடுக்கூடாது. வேதை பொருத்தம், வேதையே சோக விநாசம், கலகமும் நாசம் உண்டாக்கும். சித்திரையாவிடம் ஒன்று கொண்டு வேதை, வேதை பொருத்தம் ஒன்று இல்லாது வசியம் முதலான வலுவான வேறு பொருத்தங்கள் இருந்த போதிலும் கண்ணியையும் ஜாதகரையும் அடியோடு அழித்து விடுகிறது. பிளட் அலர்ச்சி என்று கூறுகிறது. நமது தேசத்தில் நாடி பொருத்தம் பார்ப்பது அவ்வளவாக இல்லை. இடை வாத நாடி அல்லது பார்சு நாடி, சுழுமுனை பித்தநாடி மத்திய நாடி, பிங்களை சிரேட்டு நாடி சமான நாடி, வாம பார்சு நாடி. ஒரே நாடியானால் வியாதி ஏற்படும். இருவருக்கு பிங்களை நாடியாக வந்தால் மத்தியம் பலம் செய்யலாம். இருவருக்கும் மத்தியம நாடியானால் பதியை கொள்ளும், இடைநாடி கண்ணியை கொள்ளும் ஆகும். இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம். அப்போ ரெண்டாவது வந்து கர்ணம் பார்க்கணும், கர்ணம் கட்டாயமாக பார்க்கணும். அதில் ஒரு சில மிருகங்களுக்கு ஒரு சில இது. இது வந்து இன்னும் அடுத்த தலைப்பில் போடுகிறேன். வளமுடன் வாழ்க, குட் லக். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருமண பத்தம் இன்னொரு பார்ட் இருக்குது, நிறைய சமாச்சாரம். டெல்லியிலேயே எப்படி பொருத்தம் பார்க்குறாங்க, வடநாட்டில் எப்படி பொருத்தம் பார்க்குறாங்க என்பதை பற்றியெல்லாம் நல்ல குறிப்பு. யுரேனஸ் நெப்டியூன் மூலம் மன வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் அடுத்த வீடியோவில் பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கும். உங்கள் நல்வாழ்த்துக்களுடன் ஜெமினி தங்க வேலஸ்ட்ரோ 96 26 33 7 585. வணக்கம், வளமுடன் வாழ்க, குட் லக்.